வெல்கம் பேக். இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஜுவாலஜி டியூப் சேனல். டுடே வி வில் சி அபவுட் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி எவல்யூஷன். யூனிட் 10th 1 எவல்யூஷன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் ஒரு 6-7 கொஸ்டின்ஸ் வந்து எப்போதுமே வந்து கிளிக் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பயோடெக் வந்து பார்த்தோம், ஸ்டார்ட் பண்ணோம். பட் பயோடெக் வந்து ஜெனட்டிக்ஸ்லையும் அண்ட் ஆல்சோ எம்பிரியாலஜியிலையும் வந்து மிங்கிள் ஆகி வர்றதுனால நம்ம டோட்டலாக வந்து யூனிட் ஜெனட்டிக்ஸ் யூனிட் பார்க்கும்போதே அதிலே அது இன்க்ளூட் ஆயிரும். தனியாக பயோடெக் தேவை கிடையாது. அண்ட் எம்பிரியாலஜி பார்க்கும்போது அதில் வந்து பயோடெக் கொஞ்சம் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ தனியாக அதுக்கு ஒரு டாபிக் இல்லை, நான் சிலபஸை செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அது நம்ம நடத்தும்போது அந்த டாப்பிக்ல இன்க்ளூட் ஆகுறதுனால நம்ம வந்து அது நடத்தும் போதே வந்து பயோடெக்கையும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நோட்ஸ் அதிகமாக இல்லாதது எவல்யூஷன் சொல்லியிருந்தீங்க. ஸோ எவல்யூஷன்லையும் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து செல் பயாலஜி நோட்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டோம். அண்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ளதும் வந்து நம்ம இன்வெர்டிபிரேட்டாவிலையும் நோட்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டோம். ஓகேவா? ஆனால் பிடிஎஃப் ரெடி பண்ணி கொடுக்கல நான். பட் கிளாஸ் வந்து நம்ம ஒரு டைமுக்கு 2 டைமே எடுத்திருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். தெரியல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து பழைய பிடிஎஃப் இருக்குல்ல, பழைய ஓல்டு வீடியோஸை வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷனில். நீங்கள் வந்து வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணது. அண்டு செல் பயாலஜிக்கும் நோட்ஸ் கொடுத்துட்டோம். ஜெனட்டிக்ஸுக்கும் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுதான் ஆல்ரெடி நிறையா ஓல்டு வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு போய் ரீசெக் பண்ண முடியலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக பிடிஎஃப்ல நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொன்னால் தான் எனக்கு தெரியும். நான் பிடிஎஃப் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை எங்களுக்கு பிடிஎஃப் வந்து நோட்ஸ் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் பிடிஎஃபாக ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு டெலிகிராமில் வந்து கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த எவல்யூஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது என்னென்னா ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ புவியியல் கால அட்டவணை அப்படின்னு வந்து சொல்றோம். என்ன புவியியல் கால அட்டவணை அப்படின்னா என்ன அப்படின்னா, பாறையோட அடுக்குகளை நம்ம பொதுவாக வந்து இந்த ரேடியோ கார்பன் வயது கணிப்பு இது மாதிரி எல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ பாறையோட அடுக்குகளை வந்து ரிசர்ச் பண்ணி ஆய்வு செஞ்சு அதுல இருந்து வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த பூமியோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது, அதுல இருந்து எப்படி வந்து ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, அண்ட் உயிர்கள்லாம் எப்படி தோன்றியிருக்கு அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்றாங்க ரிசர்ச் பண்ணி. ஓகேவா? அது இல்லாம இப்ப ஃபர்ஸ்ட்னா பாறையோட அடுக்கு வந்து ஆராய்ச்சி செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடைபெற்றுச்சு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து சுராஜிக் பீரியட் அப்படின்னு சொல்றோம்னா, ட்ரையாசிக் அந்த சுராஜிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். டைனோசர்ஸ் எல்லாம் அழிஞ்சது அப்பியர் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நிகழ்வுகளோட அடிப்படையில வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு அட்டவணை வந்து மேக் பண்றாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புவியியல் கால அட்டவணை அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு அட்டவணை அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, அதுல வந்து டைட்டில்ஸ் வந்து கொடுத்து நம்ம செப்பரேட் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சயின்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஆர் சுவாலஜி ஆர் பாட்னி அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு டைட்டில போட்டு நம்ம செப்பரேட் பண்ணுவோம் ஒரு கால அட்டவணை அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கால அட்டவணை வந்து எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் இங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கேன். இயரா பீரியட் எப்போக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப் டிவிஷனா டைட்டில் கொடுத்து ஒரு காலத்தை வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஒரு அட்டவணைய. அதுதான் புவியியல் கால அட்டவணை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 காலங்களா வந்து வகைப்படுத்துவாங்க. மிகப்பெரிய இது ஒன் டைம் பிஜிடிஆர்பில கேட்டிருந்த ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்த புவியியல் கால அட்டவணையில இருந்து எது வந்து பெரிய ஒரு எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண ஒரு ஹெட்டிங் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது எரா தான். அதை வந்து காலங்களா வகைப்படுத்துவோம். அப்ப எத்தனை எராஸ் இருக்கு இந்த டேபிள்ல அப்படின்னா, 6 காலங்கள் வந்து இருக்கு. ரொம்ப ரொம்ப பெரியது. இதுல எல்லாமே ஆட் ஆயிரும். சப் டிவிஷன் டிவிஷன் எல்லாம் ஆட் ஆகுறது எரான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பீரியடு. எராவை வந்து பீரியடா காலக்கூறுகளா நம்ம பிரிப்போம். இப்ப வரை பார்த்தோம் ப்ரெசன்ட்ல 12 பீரியட்ஸ் வந்து இருக்கு. 12 பீரியட்ஸ் இன்க்ளூட் திஸ் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். ஓகேவா? ஆனா வந்து இது இப்ப 2018 அந்த ரேஞ்ச்ல எல்லாம் பார்த்த புக்ல எல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, பீரியட்ல வந்து 11 வரை இருக்கும். ஆனா இப்ப பார்த்தோம்னா 12 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நான் அந்த டேபிள் போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ அந்த இயரா அந்த காலங்களை வந்து அடுத்து சப் டிவிஷனா பிரிக்கும் போது காலக்கூறுகள் பீரியடா பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எபோக் அப்படின்னு சொல்லுவோம். இபோக் ஆர் எபோக் சகாப்தம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அது வந்து 7 கூறுகளா பிரிக்கிறாங்க. அந்த பீரியடே திரும்ப பிரிக்கும் போது
உள்ள இன்சைடா வந்து பிரிக்கும் போது ஃபர்தரா டிவைட் பண்றது செவன் டைப்ஸ்ல இருக்கு, அதை இபோக் அப்படின்னு சொல்றோம். சோ இதுதான் வந்து அந்த புவியியல் கால அட்டவணையில இருக்கக்கூடிய அந்த டைட்டில்ஸ். அப்ப பெரியது எது அப்படின்னா வந்து காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறது வந்து காலக்கூறுகள் பீரியட், அது 12 இருக்கு. அண்டு இபோக் அப்படின்னு சொல்றோம், இபோக் அப்படின்னு சொன்னா சகாப்தங்கள் 7 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம வந்து அந்த டைம் ஸ்கேல வந்து அந்த டைம் டேபிள வந்து பார்ப்போம். வந்து அந்த டேபிளர் கலம் கண்டிப்பா இது தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து போதும். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து எவல்யூஷன்னா இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வருது. உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் சொல்லணும் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் மேக்சிமம் வந்து இப்போ ஒரு யூனிட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுற அந்த ஒரு ஒரு யூனிட். இப்போ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு யூனிட் 10th 1 வச்சுக்கோமே, இந்த 10th 1 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது மேக்ரோ எவல்யூஷன்ல இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். அப்படி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுற ஒரு அந்த ஒரு டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு க்வெஸ்டினோ ரெண்டு க்வெஸ்டினோ வந்து வருது. அப்படிதான் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் லாஸ்ட் யூனிட், சாரி ஃபர்ஸ்ட் அந்த ஒரு யூனிட்ல ஃபர்ஸ்ட் டைட்டில், ஃபர்ஸ்ட் டாபிக், அடுத்து லாஸ்ட் டாபிக், சென்டர்ல ஒரு டாபிக், அப்படிதான் வந்து க்வெஸ்டின் வந்து வருது. ஸோ ஆனால் சென்டர்ல வர்றது எதுல இருந்து வரும்னு நம்மளால வந்து அசம்ஷன் பண்ண முடியாது. லாஸ்ட்ல வர்றதும் கரெக்டா லாஸ்ட் வருதா இல்ல லாஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்ல உள்ளது வருதான்னு சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற அந்த டாபிக் வந்து கண்டிப்பா க்வெஸ்டின்ஸ் வந்து வருது. ஸோ அதனால அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி உள்ள ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வரும். நானும் செக் பண்ணும்போது தான் நானும் அதை பார்த்தேன். ஸோ அப்படி எடுத்தோம்னா இந்த எவல்யூஷன்ல இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட், அண்ட் ஆல்சோ இதுல இருந்து அடிக்கடி வந்து எவல்யூஷன்ல க்வெஸ்டின் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் வந்து ஈஸியா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிற ஒண்ணுதான். இந்த டேபிள் வந்து மைண்ட்ல இருந்தா போதும், அவ்வளவுதான். இதுல இருந்து க்வெஸ்டின் எதெல்லாம் ரிலேட்டடா க்வெஸ்டின் வந்திருக்கோ அதை நான் வந்து இதுல பாயிண்ட் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா இதை வந்து நீங்க ஒன் டைம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து PDF பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து கவர் ஆயிரும். ஓகே, வாங்க இந்த டைம் டேபிள பார்க்கலாம். எராவா நம்ம ஆல்ரெடி டைம் டேபிள் வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, எரா காலங்களாகவும், பீரியட் காலக்கூறுகளாகவும், இப்போக்கு தட் இஸ் சகாப்தம் அப்படின்னு சொல்லி மூணா டிவைட் பண்ணோம். இதுல எராஸ் அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி பார்த்துட்டோம், எரானா சிக்ஸ் டைப்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னலாம் எரா அப்படின்னா, இங்கே இருந்து ஆரம்பிக்குது, கீழே இருந்து வருது, நாங்கள் இடம் இல்லை அப்படிங்கிறதுனால மேலே எழுதிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ஏ சோயிக். ஏ மீன்ஸ் ஒண்ணுமே இல்லை, இல்லாத டைம்ல, எந்த ஒரு ஆர்கானிசமும் இல்லாத டைம்ல உருவான ஒரு ஏரா காலங்கள் ஏசோயிக்கு. அண்டு ஆர்கியோசோயிக்கு, என்னன்னா பிளான்ட் உருவாக ஆரம்பிச்சது. அந்த பிளான்ட் மீன்ஸ் தட் இஸ் ஆர்கியோசோயிக்கு, முத முத செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது ஆர்கியோசோயிக். அண்ட் புரோட்ரோசோயிக்கு, ஒரு சில இந்த புரோட்டோசோமன்ஸ் எல்லாம் அப்பியர் ஆன அந்த பீரியட புரோட்ரோசோயிக் அப்படின்னு வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் பாலியோசோயிக், பாலியோசோயிக் வந்து இருவாழ்விகள் அண்டு அண்ட் வாட்டர் அனிமல்ஸ் தட் இஸ் ஃபிஷர்ஸ், இது இந்த ரெண்டு இருக்கிற பீரியட் எதுன்னா, சரிக்கா எரா எதுன்னா பேலியோசோயிக்கு. அந்த ரெப்டைல்ஸோட ஒரு பீரியட், ஒரு எரா எது அப்படின்னா மீசோசோயிக்கு. அண்ட் நெக்ஸ்ட் அதுல இருந்து மீசோசோயிக்ல இருந்து அந்த பேர்ட்ஸ் அண்ட் பாலூட்டி அந்த மேமல்ஸ் வர்ற ஒரு பீரியட் எது, சாரி பீரியடுங்கிறேன், எரா என்ன அப்படின்னா சீனோசோயிக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஏசோயிக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா ஒண்ணும் இல்லை சயின்டிபிக்கா. அண்ட் ஆர்கியோசோயிக்கு, அதுல இருந்து சம் செல்ஸ் உருவாகுது, அதுல இருந்து புரோட்டோசோவன்ஸ் ஒரு சில மீதிகள் உருவாகுது, அதுல இருந்து வந்து ஃபிஷர்ஸ் ஆம்பிபியன்ஸ் பேலியோசோயிக் அண்ட் ரெப்டைல்ஸ் மீசோசோயிக் அண்ட் சீனோசோயிக் போது பாலூட்டி. இப்ப இதுலயே நம்மளுக்கு வந்து ஒன்னொன்னா சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப ஏசோயிக் ஒண்ணுமே கிடையாது, ஆர்கியோசோயிக் அதுல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் அந்த மீத்தேன் இதெல்லாம் சேர்ந்து ஒரு உயிர் உருவாக்க போகுது, தட் இஸ் ஆர்கியோசோயிக். புரோட்ரோசோயிக் அதுல இருந்து உருவான அந்த செல்லு ஒரு செல் உயிரிகள், தட் இஸ் புரோட்ரோசோயிக். இதுவரை ஒன்னும் உங்களுக்கு பீரியடா பிரிக்கல, அந்த இபோக்கும் கிடையாது. சோ அது டைட்டில் மட்டும் தெரிஞ்சா போதும். சோ எரா அப்படின்னா 6, ஏசோயிக், ஆர்கியோசோயிக், புரோட்ரோசோயிக், பாலியோசோயிக், மீசோசோயிக் அண்ட் சீனோசோயிக், இவ்வளவுதான். நெக்ஸ்ட் பீரியட். இப்ப பீரியட் அப்படின்னு சொல்லும் போது பாலியோசோயிக்ல இருந்தா உங்களுக்கு வந்து பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, காலக்கூறுகள் வந்து பிரிக்கிறாங்க. எது பாலியோசோயிக்னா எதை சேர்ந்ததுன்னு சொன்னேன்னா ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ், மீன்களும் இருவாழ்விகளும் இருக்கிற ஒரு தொகுதியை தான் நம்ம ஒரு காலங்களை தான் பாலியோசோயிக் அப்படின்னு சொல்றோம். இதுல மீன்கள் வந்து எங்கெல்லாம் இருக்கு, எந்த ஒரு பீரியட்ல இருந்து இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பீரியட வந்து பாலியோசோயிக் எராவோட பீரியட் பார்த்தோம் அப்படின்னா கேம்பிரியன்,
ஆர்டேரிசியன், சைலூரியன், டிவோனியன், மிசிந்த இது கார்பாலிபெரஸ் அண்ட் பெர்மியன் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4, 5, 6 வந்து பீரியடா வந்து பேலியோசோயிக்ல இருக்கு. என்னெல்லாம்னு பார்த்தோம்னா கீழே இருந்து தான் வரணும் நம்ம எப்போதும். கேம்பிரியன், ஆர்டோவிசியன், சைலூரியன், டிவோனியன், கார்பானிபெரஸ் அண்டு பெர்மியன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கார்பானிபெரஸ்னா எதாவது சேர்ந்த எந்தெந்த பீரியட் சேர்ந்தது நம்ம கார்பானிபெரஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் பென்சில்வேனியன் அண்ட் மிசிசிப்பியன். பென்சில்வேனியா அண்டு மிசிசிப்பியா அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பகுதிகள், அங்கிருந்து ஆர்கானிசம் அங்கிருந்து உயிர்கள் தோன்றினதுனால அந்த நாட்டோட பேரை வச்சு ஒரு பீரியட் வந்து உருவாக்கிட்டாங்க. தட் இஸ் பென்சில்வேனியன் அண்ட் மிசிசிப்பியன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து உள்ளதை நம்ம என்ன சொல்றோம், கார்பானிபெரஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? ஸோ கார்பானிபெரஸ்னா பென்சில்வேனியன் அண்ட் மிசிசிப்பியன் சேர்ந்தது. இப்ப டோட்டலா நமக்கு 6 இருக்கு, பெர்மியன், கார்பானிபெரஸ் அண்டு டிவோனியன், சைலூரியன், ஆர்டோவிசியன், கேம்பிரியன் அப்படின்னு சொல்லி. இதுல பார்த்தோம்னா டிவோனியன்ல இருந்து சைலூரியன், ஆர்டோவிசியன், கேம்பிரியன் இந்த காலகட்டத்துலதான் மீன்கள் வந்து வாழ்ந்தது. ஓகேவா? ஃபிஷர்ஸ் வந்துச்சு. அதுல இருந்து வந்து ஆம்பிபியன்ஸ் வந்து டெரிவேட் ஆகுது அப்படின்னா அது எந்தெந்த காலகட்டம், எந்த பீரியட்னா பெர்மியன் அண்ட் கார்பானிபெரஸ். இந்த ரெண்டு பீரியட்லயும் இருவாழ்விகள் வந்து மீன்கள்ல இருந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதுல நம்ம வந்து ஃபிஷர்ஸோட ஏஜ் ஆஃப் ஃபிஷர்ஸ் இருவாழ்விகள் அப்படின்னு கேட்டா நம்ம எதை தான் போடணும், ஏன்னா மீன்களும் அண்டு இந்த இது ஆம்பிபியன்ஸ் ரெண்டுமே இருக்கக்கூடிய எரான்னு கேட்டா பாலியோசோயிக்னு போடணும். அதே வந்து ஏஜ் ஆஃப் ஃபிஷர்ஸ் அப்படின்னா டிவோனியன். டிவோனியன் பீரியட்ல தான் வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னா மீன்கள் வந்து அதிகமா. சோ மீன்களோட பொற்காலம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டிவோனியன் பீரியடை வந்து நம்ம சொல்லலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீன்களோட ஏஜ் ஆஃப் ஃபிஷர்ஸ்னா டிவோனியன் பீரியட். ஓகேவா? அதே வந்து ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது கார்பானிபெரஸ் அண்டு பெர்மியன் பீரியட்லையும் வந்து இருந்துச்சு. இதுதான் பாலியோசோயிக். நெக்ஸ்ட் மீசோசோயிக். மீசோசோயிக் அப்படின்னு சொன்னா ஊர்வனவற்ற, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ். ஊர்வனவற்றோட பொற்காலம் எது அப்படின்னா மீசோசோயிக். ஏன் பொற்காலம், ஒரு ராஜா ஆட்சி செய்யறாங்கன்னா அவங்களோட பொற்காலம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த ஆட்சியில வந்து நல்லபடியா வந்து ஆட்சி செலுத்தினாங்க, மக்கள் எல்லாம் கஷ்டமே இல்லாம இருந்தாங்க, அப்பதான் வந்து அந்த பொற்காலம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க வந்து ரெப்டைல்ஸோட பொற்காலம், ஊர்வனவற்றோட பொற்காலம் அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்துல அந்த எராஸ்ல அந்த பீரியட்ல இந்த ரெப்டைல்ஸ் வந்து அதிகமா பெருகி இருந்துச்சு உலகம் ஃபுல்லா. ஓகேவா? அதனாலதான் இது ஊர்வனவற்றோட பொற்காலம்னு சொல்லுவோம். சோ மீசோசோயிக் எரா தான் வந்து ஊர்வனவற்றோட பொற்காலம். இதை வந்து 3 டிவிஷனா பிரிச்சிருக்கோம், கிரஸ்டேஷியா, ஜூராசிக் அண்ட் ட்ரையாசிக் அப்படின்னு சொல்லிட்டு. கிரஸ்டேஷியா, ஜூராசிக் அண்ட் ட்ரையாசிக் இப்படி மூணா பிரிச்சிருக்கோம். இதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து டைனோசர்ஸ் சொல்லுவோம். அந்த கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு ரிலேட்டடா வந்ததுல டைனோசர்ஸ் அழிஞ்சது எப்ப அப்படின்னு சொன்னா டைனோசர்ஸோட ஏஜ் ஆஃப் டைனோசர்ஸ், டைனோசர்ஸ் வந்து நல்லா வாழ்ந்த காலமும் எது அப்படின்னு பார்த்தோம்னா மீசோசோயிக் பீரியட் தான். அதே டைனோசர்ஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் அழிஞ்சு போனதும் எதுனா மீசோசோயிக் எராவுல தான். பட் இந்த பீரியட் மட்டும் டிஃபர் ஆகும். என்ன அப்படின்னா டைனோசர்ஸ் வந்து அப்பியர் ஆகி நல்லா வேர்ல்டு ஃபுல்லா இருந்து நல்லா டெவலப் ஆகி பெருகி இருந்த காலகட்டம், நல்லா வாழ்ந்த காலம் எதுனா ட்ரையாசிக். அதே வந்து டைனோசர்ஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் அழிஞ்சு போச்சு, அது காட்டுத்தீனால அழிஞ்சிச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி காட்டுத்தீயால அழிஞ்ச சுத்தமா இந்த உலகத்துல இல்லாம போனது எப்ப அப்படின்னா தட் இஸ் கிரஸ்டேசியன் பீரியட். ஸோ கிரஸ்டேசியன் பீரியட்ல அழிஞ்சு போச்சு, ட்ரையாசிக் பீரியட்ல வந்து என்ன செஞ்சிச்சுன்னா நல்லா உலகம் ஃபுல்லா வந்து இருந்துச்சு. அண்டு இது கிரஸ்டேசியா. சோ மீசோசோயிக்னா ஊர்வனவற்றோட பொற்காலம். அண்ட் நெக்ஸ்ட் ஏன்னா டைனோசர்ஸ் கூட ஊர்வனதான். பட் டைனோசர்ஸ் வந்து என்ன செய்யணும்னா ஊர்வனவுல இருந்து செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனா அதோட பொற்காலமா இருந்தாலும் அதோட அழிஞ்சு போனது எதுவும்னா மீசோசோயிக் எராதான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜீனோசோயிக். ஜீனோசோயிக் அப்படின்னா பாலூட்டி மேமல்ஸோட ஏஜ் ஆஃப் மேமல்ஸ் அண்ட் ஆல்சோ ஏஜ் ஆஃப் மேன் கூட இதுலதான் வரா. இது என்ன அப்படின்னு பார்ப்போம். இதை வந்து 3 பீரியடா வந்து பிரிச்சிருக்காங்க, குவாட்டனரி, நியோஜீன், பாலியோஜீன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாலியோஜீன் அப்படின்னு சொன்னா அதுலதான் எபோக் வருது. ஓகேவா? பீரியட் வந்து 3 எராஸ்ல மட்டும்தான் பீரியட் வருது. என்னன்னா பாலியோசோயிக், அதே இப்போக் அப்படின்னு சொல்லும்போது இப்போக் வந்து பீரியடை மட்டும்தான் வந்து பிரிக்கிறாங்க. அதுவும் ஜீனோசோயிக் எராவுல இந்த ஜீனோசோயிக் எராத மட்டும்தான் இப்போக்கா வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஆறா வந்து பிரிக்கிறாங்க. மற்ற எந்த எராஸுக்கும் வந்து இப்போக்கு வந்து கிடையாது. அதை வந்து எத்தனை பீரியடா பிரிக்கிறாங்க அப்படின்னா குவாட்னரி, நியோஜின், பாலியோஜின் அப்படின்னு சொல்லி மூணா பிரிக்கிறாங்க. இதுல பாலியோஜின் அப்படின்னா அதோட இப்போக்கு சகாப்தங்கள் என்னென்ன அப்படின்னா ஆலியோசின், யோசின், பாலியோசின்.
அலியோசின், இயோசின், பாலியோசின் பிரிக்கிறாங்க. நியோஜினோட வந்து பிளியோசின், மயோசின், பிளியோசின் அண்ட் மயோசின் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குவாட்னரி அப்படின்னா பிளிஸ்டோசின் அண்ட் ஹோலோசின். ஹோலோசின்னா இப்போ ஏஜ் ஆஃப் மேன்னு சொல்லலாம், இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டம் ஹோலோசின்ல வருது. இப்போ ப்ரீவியஸ் இயர்ஸ் புக்ல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளிஸ்டோசினோட ரீசன்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து ஹோலோசின் வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க. இந்த ஹோலோசின்ல தான் வந்து ஏஜ் ஆஃப் மேன் வந்து வரா, மனுஷனும் வந்து வர்றது இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கிற வேர்ல்டு. ஓகேவா? அப்போ ஜீனோசோயிக் வந்து பீரியட் பார்த்தோம்னா 3 டிவிஷனா இருக்கு. பாலியோசோயிக், நியோஜின், சாரி பாலியோஜின், நியோஜின், குவாட்னரி. அதை எப்போக்கா பிரிக்கும் போது வந்து 6 எபோக்ஸா வந்து பிரிச்சிருக்கோம், சாரி 7ஆ பிரிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலியோஜின்னா ஆலியோசின், இயோசின், பாலியோசின், நியோஜின்னா பிளியோசின், மயோசின், குவாட்னரினா ஹோலோசின், பிளிஸ்டோசின். ஹோலோசின்ல மேன் வந்து வரான். இதுதான் வந்து டோட்டலா இதோட டைம் டேபிள் அண்டு இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். அண்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்றேன், மீன்களோட பொற்காலம் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு க்வெஸ்சன். மீன்களோட ஃபிஷர்ஸ் ஏஜ் ஆஃப் ஃபிஷர்ஸ் அண்ட் கோல்டன் ஏஜ் ஆஃப் ஃபிஷர்ஸ்னா டிவோனியன் பீரியட். பீரியட் வந்து டிவோனியன். அதே யாராவில் கேட்க மாட்டாங்க, அது வந்து கேட்கறது எப்போதுமே வந்து பீரியட் தான் கேட்கறாங்க. டிவோனியன் பீரியட்ல தான் ரொம்ப உலகம் ஃபுல்லா ஃபிஷர்ஸ் இருந்ததா சொல்றாங்க. ஸோ அது வந்து டிவோனியன் பீரியட். டைனோசர் அழிஞ்சது பார்த்தோம் அப்படின்னா எப்போ அப்படின்னா கிரஸ்டேசியன் பீரியட். அது வந்து மீசோசோயிக் யாராவில் வந்து வரும். அண்ட் ஊர்வனவற்றோட பொற்காலம் அப்படின்னு சொன்னோம்னா, ஊர்வலவற்றோட பொற்காலம் அப்படின்னா மீசோசோயிக் பீரியட். இதுதான் வந்து இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். PDF ரெடி பண்ணி நாளைக்கு டெலிகிராமில் வந்து கொடுத்துட்றேன். ஒன் டே விட்டு ஒன் டே தான் எனக்கு கிளாஸ் போட முடியுது, ஏன்னா கொஞ்சம் நான் ரெஃபர் பண்ணி தான் போடணும். ஸோ அதனால டைம் எடுத்துக்கிறேன். சம்டைம்ஸ் நான் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத, கிளாஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி புரிஞ்சிச்சு, அண்ட் PDF வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் இல்லை டெலிகிராம்லயோ கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.